என்னோட பையனுக்கு ஆன்லைனில் பேபி கார் சீட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீட்டோட ரெண்டு சைட்லையும் நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக் வித் குஷனோட அண்ட் ஹெட் ரெஸ்ட் நல்ல குஷனோட வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே இருக்க லீவர் அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான பொசிஷன் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சீட் பெல்ட்டோட குவாலிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக செம்மையாக இருந்துச்சு. சீட்டு கீழே இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு சீட் பெல்ட் ஸ்ட்ராப்பை வந்து லூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டைட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இதில் ஹெட் ரெஸ்ட்டோட ஹைட்டும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சொல்லலாம். காரில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பையன் இதில் டோக்கர் வச்சுட்டு ஹெட் ரெஸ்ட்டோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ஒரு ஹைட் ஏற்றணும் இந்த ஸ்லாட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்க ஸ்லாட்டில் பெல்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சீட் பெல்ட்டை பிறந்த குழந்தைலேருந்து 4 வயசுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு உங்கள் குழந்தைக்கு 1 வயசு கீழே இருக்கு அப்படின்னா காரோட மிடில் ஆப்போசிட் ஃபேசிங்ல இந்த மாதிரி வந்து வைக்கணும். பட் என் பையனுக்கு 2 வயசு ஆக போது சொன்னால இந்த மாதிரி ஃபேசிங்ல நான் வந்து வைக்கிறேன். அப்புறம் மிடில் சீட்டோட சீட் பெல்ட் எடுத்து இந்த ஸ்லாட்டுக்குள்ள இந்த மாதிரி விட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வரைக்கும் இழுத்துட்டு அந்த சைடு இருக்க ஸ்லாட்ல அதே மாதிரி உள்ள விட்டுட்டு சீட் பெல்ட்டை நீங்க வந்து லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா இழுத்து ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அடிஷனலா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வச்சீங்கன்னா சைடு சீட்டோட சீட் பெல்ட் எடுத்து பின்னாடி இருக்க இந்த ரெண்டு லீவர்லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அடுத்த சீட் பொசிஷனை தேவையான லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னோட பையனை நான் வந்து உள்ள உட்கார வச்சிட்டேன். இந்த கார் சீட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.